லேடி சூப்பர் ஸ்டார் நடிகை என்று கூறும் அளவிற்கு உச்சத்தில் இருப்பவர் நடிகை நயன்தாரா. கடந்த 7 ஆண்டுகளாக இயக்குனர் விக்னேஸ்வரனும் நயன்தாராவும் காதலித்து வந்த நிலையில் ஜூன் 9 மகாபலிபுரத்தில் ஒரு பிரம்மாண்ட ஹோட்டலில் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பின் ஒரு வார தாய்லாந்து ஹனிமூன் ஜவான் ஷூட்டிங் என்று இருந்துவிட்டு பின் பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சென்று 2 ஹனிமூனை கொண்டாடி வந்தனர். 1 இடைவெளிக்கு பிறகு தன் கணவர் விக்னேஸ்வரனின் பிறந்த நாளை கொண்டாடி அங்கு எடுத்த புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிட்டும் வந்தனர் புது தம்பதியினர். இப்படி சென்று கொண்டிருக்கும் போது தங்களுக்கு 2 பிறந்துள்ளது என்றும் அது வாடகை தாய் மூலம் பெற்றுக்கொண்டோம் என்றும் கூறி புகைப்படத்தோடு இணையத்தில் பகிர்ந்தார் விக்னேஸ்வரன். இந்த சம்பவம் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி விமர்சனத்திற்கும் உள்ளானது. இப்படி ஒரு பக்கம் இருக்க தீபாவளியன்றி 2 கையில் பிடித்தபடி தல தீபாவளியை கொண்டாடியிருக்கிறார்கள். இந்நிலையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் நயன்தாராவுக்கு எப்படி விக்னேஸ்வரன் கிடைத்தாரோ அதேபோல் நமக்கும் ஒரு நல்ல துணை கிடைக்க வேண்டும் என்று நினைத்து வருகிறாராம். ஏற்கனவே வீட்டில் திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு வந்த நிலையில் தற்போது திருமணத்திற்கு ஓகே என்று கூறியதுடன் இப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்காகவும் பேசியிருக்கிறாராம் கீர்த்தி சுரேஷ். இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.